ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதை ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை வாட்ச் பண்ணிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா சிக்கன் மஞ்சூரியன் தான். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிக்கனை நல்லா மேரினேட் பண்ணிடலாம். நான் வந்து 1/2 kg சிக்கன் எடுத்துருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பை ஆட் பண்ணிடுறேன். ஸோ உப்பை ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக் வந்து ஆட் பண்ணிடலாம். ஸோ எக் ஆட் பண்ணிட்டு 1 tbsp ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிடுறேன். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணதுக்கப்புறமா 2 tbsp வந்து மைதா மாவு ஆட் பண்ணுறேன். ஸோ மைதா மாவு வந்து நல்லா சிக்கனோட கோட் ஆகணும். 3 tbsp வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு காரம் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா சில்லி பவுடர் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து பெப்பர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணதுக்கப்புறமா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20-30 minutes நல்லா மேரினேட் பண்ணுங்கள். சிக்கன் எவ்வளோ நல்லா மேரினேட் பண்ணுறீங்களோ அப்போ வந்து சூப்பராக வந்து கிடைக்கும் நம்மளுக்கு. ஸோ மேரினேட் பண்ண சிக்கன் வந்து நல்லா பொறிச்சு எடுத்துடலாம். ஸோ சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா நல்லா டீப் ஃப்ரை பண்ணுங்கள். எல்லா பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலராக வந்து சேஞ்ச் ஆகணும். ஸோ இப்போ வந்து சிக்கன் வந்து நல்லா பொறிச்சு எடுத்துடலாம் நம்ம. ஸோ ஆட் பண்ண சிக்கனை ரெண்டு பக்கமே நல்லா கோல்டன் ப்ரௌன் கலராக வந்து சேஞ்ச் ஆகிற வரையும் ஒரு 10-15 minutes நல்லா வந்து குக் பண்ண விடுங்க. ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட்டு வந்து ஒரு 10-15 minutes நல்லா குக் பண்ண விடுங்க சிக்கனை. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லா சிக்கனும் வந்து ஈவனாக கலர் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம சிக்கனை எடுத்துடலாம். ஒரு கடாயில் 3 tbsp ஆயில் ஆட் பண்ணி 8 garlic சின்ன சின்ன சாப் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு பச்சை மிளகாய் சின்ன சின்ன சாப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆனியன் வந்து இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி ஆட் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கேப்சிகம் ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ மிக்ஸ் பண்ணி நல்லா ஒரு 2-3 minutes வந்து நல்லா குக் பண்ணுங்கள். தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள். நான் ஆல்ரெடி சிக்கனை நம்ம கோட் பண்ணிக்கனால சால்ட் ஆட் பண்ண தேவையில்லை. பட் இருந்தாலும் உங்களுக்கு கம்மியாக இருக்க ஃபீல் ஆச்சுன்னா கொஞ்சமாக வந்து சால்ட் ஆட் பண்ணுங்கள். நான் வந்து ஒரு பிஞ்ச் சால்ட் ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுறேன். ஸோ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்மளோட சாஸ் வந்து ஆட் பண்ணிடலாம். 2 tbsp வந்து டார்க் சோயா சாஸ், 2 tbsp ரெட் சில்லி சாஸ், 2 tbsp டொமேட்டோ சாஸ் வந்து ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 2 minutes நல்லா வந்து லோ ஃப்ளேமில் மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் நம்ம பொறிச்சு வச்சுருந்த சிக்கனை வந்து ஆட் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம வச்சுருந்த சிக்கன் வந்து ஆட் பண்ணிடலாம். ஸோ மஞ்சூரியன் வந்து கொஞ்சம் வந்து கிரேவி கன்சிஸ்டன்சியில் வேணும்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா 1 tbsp கார்ன்ஃப்ளவர் மாவு, 2 tbsp தண்ணி ஆட் பண்ணி நீங்கள் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். பட் நான் வந்து ட்ரை மஞ்சூரியன் வந்து செய்கிறனால நான் எந்த வாட்டர் கன்சிஸ்டன்சியும் வந்து ஆட் பண்ண போகிறதில்ல. ஸோ நான் ட்ரையாக வந்து சாப்பிட போகிறேன். ஸோ இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். உங்கள் கிட்டே ஸ்ப்ரிங் ஆனியன் இருந்தால் ஸ்ப்ரிங் ஆனியன் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ரிங் ஆனியன் இல்லாதவங்க நீங்கள் கொத்தமல்லி போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஒரு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து அந்த சாஸ் எல்லாம் வந்து சிக்கனோட நல்லா கோட் ஆகிறதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் கொத்தமல்லி போட்டு இறக்கிடுறேன். ஒரு சிம்பிளான ஒரு சூப்பரான சிக்கன் மஞ்சூரியன் ரெசிபி தான் வந்து பார்த்தீங்க. நீங்களும் வந்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.